தித்திக்கும் தென் தமிழ் திக்கட்டும் பரவிட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹரிகிருஷ்ணா பேசுகிறேன். வெல்கம் டு துளி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கோதுமை சாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோதுமை புல் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். கூடவே நான் கோதுமை பற்றின நிறைய விஷயங்களும் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல கோதுமையை பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம கோதுமை சாறை பற்றி பார்க்கலாம். முதல்ல கோதுமை வந்து உலகத்திலேயே முதல் பயிர் பண்ணுற தானியம். தானியம் சொல்ல முடியாது, ஒரு தாவர வகை, புல் வகை அப்படின்னு சொல்லலாம். இதோட தாயகம் எங்கன்னா, மத்திய கிழக்கில் லிவாண்ட் பிரதேசம், அதுக்கப்புறம் எத்தியோப்பியா உயர்நிலங்கள் அப்படின்னு அந்த இடங்களில் தான் இது முதல்ல பயிர் பண்ணியிருக்காங்க. இது நம்ம இந்தியாவில் மக்காச்சோளம், அதுக்கப்புறம் அரிசி, இது ரெண்டுக்கும் அடுத்ததில் மூன்றாவதாக அதிகமாக பயிர் பண்ணுற தானியங்களில் இது ஒன்று. இதை நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா, கிமு 7000 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம இதை பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோதுமை சாகுபடிக்கு தேவையான கிளைமேட் பார்த்திங்கன்னா, நல்லா மித வெப்ப மண்டல இது வேணும். வெப்பம் வந்து நல்லா மிதமாக இருக்கணும். அதுக்கப்புறம் கோதுமை வளர வளர இதுக்கு குளிர்ந்த காலங்கள் வேணும். இதுக்கு வளர வளர இதுக்கு கோல்டான கிளைமேட் தேவைப்படும். இந்த கோதுமையை இந்தியாவில் எங்கே அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் பஞ்சாப், ஹரியானா, இங்கே தான் அதிகமாக பயிர் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம இந்தியாவுக்குள்ளே. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பற்றி பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் கோதுமையை நீலகிரி, கொடைக்கானல், சேர்வராயன் மலை, ஏற்காடு, ஐவாது மலை, அந்த மலைப்பகுதிகளில் தான் அதிகமாக பயிர் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா பகுதியுமே நல்லா ஓரளவுக்கு குளிராக இருக்க பகுதிகள். இந்த குளிராக இருக்க பகுதிகளில் தான் இந்த கோதுமை வந்து அதிகமாக நல்லா பயிர் பண்ணுறாங்க. அங்கே தான் இது நல்லா வளருது. நம்ம இப்போ கோதுமையை தான் அதிகமாக பயன்படுத்திகிட்ருக்கோம். கோதுமையில் மற்ற தானியங்கள் மாதிரியே நிறையா வகைகளும் இருக்குது. நம்ம நாட்டில் வட இந்தியர்கள், அதாவது நார்த் இந்தியன் பீப்புள், அந்த ஸ்டேட்ஸ்லலாம், நார்தர்ன் ஸ்டேட்ஸ்லலாம் சப்பாத்திக்கு பஞ்சாப் கோதுமையும் பூரிக்கு சம்பா கோதுமையும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த பஞ்சாப் கோதுமையில் க்ளூட்டன் அப்படிங்கிற ஒரு புரதம் வந்து மற்ற எல்லா வகை கோதுமையை விட இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடியெல்லாம் வட இந்தியர்கள் தான் சப்பாத்தி அதை சாப்பிடுவாங்க. இப்போ தென்னிந்தியர்கள் சப்பாத்தியை சாப்பிட்றாங்க. அதுக்கு முன்னாடி தென்னிந்தியர்கள் வந்து அரிசி சாதம், அந்த அரிசியால் செஞ்ச சிற்றுண்டிகள் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, மற்ற எல்லா மாநிலங்கள்லேயும் கோதுமை சப்பாத்தியை அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம கோதுமையில் இருக்க பயன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கோதுமை வந்து உடலுக்கு பலத்தை தர்ற ஒரு தானிய வகை. காய்ச்சல் இருக்கிறவங்க அங்கே கோதுமை மாவால் செய்யப்பட்ட உணவுகள் சாப்பிடும்போது அவங்களோட பலத்தை இது திருப்பத்தரும். காய்ச்சல் வந்தப்போ அவங்களோட பலம், ஸ்ட்ரென்த்து எல்லாம் குறைஞ்சி போயிருக்கும். இந்த கோதுமையில் செய்யப்பட்ட உணவுகள்லாம் அந்த பலத்தை எல்லாம் திரும்ப இவங்களுக்கு மீட்டு தரும். அதனால் கோதுமையில் செஞ்ச உணவுகளை காய்ச்சல் இருக்கவங்க நல்லா சாப்பிடணும். அடுத்தது என்னென்னா, இது அஜீரணம், அதுக்கப்புறம் அடிக்கடி ஏப்போ வர்றவங்க அப்படி இருக்கவங்க வந்து இந்த கோதுமை ரவை அப்படி இருக்குல்ல, அதை கஞ்சியாக செஞ்சு குடித்தாங்கன்னா இந்த அஜீரணம், அதுக்கப்புறம் ஏப்ப வர பிரச்சனையெல்லாம் உடனே சரியாயிடும். அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம உடம்பில் மேலோட்டமாக ஏதாச்சும் கட்டிகள் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு கையில் ஏதாச்சும் ஒரு சின்ன கட்டி மாதிரி வந்துருச்சுன்னா, நம்ம கோதுமை மாவு இருக்குல்ல, அதை நல்லா பசை மாதிரி பிணைஞ்சதுக்கப்புறம் இதை அந்த கட்டி மேலே வச்சு கட்டு போட்டோம்னா அந்த கட்டி வந்து சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். அதுக்கு இந்த கோதுமை வந்து நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த கோதுமை கஞ்சி, கோதுமை அடை, அதெல்லாம் நம்ம உடம்புக்கு சின்ன நல்லா எனர்ஜிஸ் எல்லாம் நமக்கு கொடுக்கும். சரி, இப்போ நாம் இந்த கோதுமையை எப்படி பயிர் பண்ணுறது அதை பற்றி நாம் இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். இதோட கோதுமையில் நிறைய ரகங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்காச்சோளம், அதுக்கப்புறம் நெல், அந்த மாதிரி தானியங்களில் நிறையா வகைகள் இருக்குன்னு சொன்னேன். அந்த மாதிரி இந்த கோதுமையிலையும் நிறையா வகைகள் இருக்குது. அது என்னன்னா, HW 3094,
HT2833, அதுக்கப்புறம் கோ1, அதுக்கப்புறம் கோ2, இந்த ரகங்கள்லாம் கோதுமையில் இருக்குது. இதோட பருவம், இதை எப்போ பயிர் பண்ணணும் அந்த டைமிங் பார்த்திங்கன்னா நவம்பர்லேருந்து டிசம்பர், அந்த 2 மாதம், இந்த நவம்பர் மாதமும் டிசம்பர் மாதமும் இதை பயிர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதங்கள். அதுக்கப்புறம் மண் என்னென்ன மண்ணில் இது நல்லா வளரும்னா வண்டல் மண், அதுக்கப்புறம் கரிசல் மண். இந்த 2 மண்ணும் கோதுமைக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லான மண்ணாக இருக்கும். இந்த மண்ணில் நம்ம இதை விதைச்சோம்னா இது நல்லா நமக்கு நிறைய லாபம் தரும். இந்த கோதுமைக்கான நிலத்தை எப்படி தயாரிக்கணும்னா நல்லா வடிகால் வசதியுள்ள நிலம் வேணும். வடிகால்னால் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், எக்ஸஸாக இருக்கிற தண்ணி வயல்லேருந்து வெளியில் போகிறக்கு அந்த வடிகாலை யூஸ் பண்ணுவாங்க, அதை நாம் மண்ணை வச்சு அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி வடிகால் வசதியுள்ள நிலம் வேணும். அதுக்கப்புறம் விதையளவு பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு 40 கிலோ விதை போதுமானது. நீர்ப்பாசனம் வந்து ஒவ்வொரு மண்ணோட தன்மையை பொறுத்து மாறும். இந்த விதைச்ச உடனே முதல்ல தண்ணீர் பாசனம் செய்யணும், அதுக்கப்புறம் 15 நாள் கழித்து திரும்பவும் தண்ணீர் பாசனம் செய்யணும். இதோட வளர்ச்சி பருவம் வந்து 15வது நாள், தூர்விடும் பருவம் வந்து 30-35வது நாள், கதிர்விடும் பருவம் வந்து 50-55வது நாள், அதுக்கப்புறம் மணி முற்றும் பருவம். இந்த கோதுமை வந்து முத்திர பருவம் வந்து 70-75வது நாள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த 4 பருவத்துலேயும் இதுக்கு கண்டிப்பாக தண்ணீர் பாசனம் செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோதுமையை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. கோதுமையோட வரலாறு, கோதுமை பற்றி பயன்கள், கோதுமை எப்படி பயிர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ நாம் கோதுமை புல்லை பற்றி பார்க்கலாம். முதல்ல நான் கோதுமை புல்லோட பயன்கள் பற்றி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நாம் கோதுமை புல்லை எப்படி வீட்லேயே பயிர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கோதுமை புல்லில் எல்லா தாது பொருட்களும் இருக்குது. இதில் இருக்கிற மெக்னீஷியம், அதுக்கப்புறம் வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, வைட்டமின் சி, இது என்ன பண்ணுன்னா நம்மளோட பாடி செல்ஸ் இருக்குல்ல இது வயதாகிறத தடுக்கும். ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரம் வயதாகிறதுக்கு விடாது. இப்போ ஒரு செல் வந்து 10 நாள் இருக்குன்னா இதை நம்ம கோதுமை புல் ஜூஸ் சாப்பிட்டோன்னா நம்ம செல் ஒரு 5-10 நாள் எக்ஸ்ட்ரா வாழும். அந்த மாதிரி இது மாதக்கணக்கில் இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற இந்த புல்லில் இருக்கிற குளோரோஃபில் இருக்குல்ல, அந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட், அதில் இருக்கிற உயிருள்ள என்சைம்ஸ் வந்து நம்ம உடலில் புற்றுநோய் செல்ஸ் வந்து அழிக்கிறதுக்கு இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட இம்யூன் சிஸ்டமாக இது அதிகரிக்கும். இதில் இருக்கிற விட்டமின் இ வந்து நம்மளோட இதயம், அதுக்கப்புறம் ரத்த குழாய்கள், அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இது தீர்த்து வைக்கும். இது பிளட் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் நம்மக்கிட்ட அண்ட விடாது. இது வந்து நம்மளோட புற்றுநோய் அந்த செல்ஸை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் இது ஏற்கனவே புற்றுநோய் இருக்கு அவங்க சாப்பிட்டா அந்த புற்றுநோய் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஏறத்தாழ 23 கிலோ பச்சை காய்கறிகள் இருக்கிற நியூட்ரியன் வந்து இந்த 1 கிலோ கோதுமை புல்லை இருக்கும். அதாவது நம்ம 23 கிலோ காய்கறிகள் சாப்பிட்றதுக்கு இந்த 1 கிலோ கோதுமை புல்லை சாப்பிட்றது ஈக்குவல். அந்த மாதிரி இந்த 23 ஒன்று தான், இந்த 1 கிலோவும் ஒன்று தான். இப்போ நம்ம இந்த கோதுமை புல்லை எப்படி நட்டுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் செடி நட்டுறக்கு ஏதாச்சும் ஒரு பாக்ஸோ தொட்டியோ இல்லை கார்ட்போர்ட் பாக்ஸோ அதுக்குள்ளே கவர் வச்சு போடுறதோ எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த பாக்ஸோட ஆழத்தை, அது வந்து அட்லீஸ்ட் 3 இன்ச்சாச்சும் ஆழமாக இருக்கணும். அப்போ தான் அந்த வேர் நல்லா ஹெல்த்தியாக நல்லா வளரும். இப்போ வேர் ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா நம்மளோட புல்லும் நமக்கு ஹெல்த்தியாக கிடைக்கும். அந்த தொட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த தொட்டியில் 1/4 பங்கு 1/4 வாசி நீங்கள் மண் போட்டு நிறைச்சிருங்க. மண் போட்டதுக்கப்புறம் அந்த மண்ணை நல்லா ஈரமாக ஆக்கிடுங்க, அதை லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தொட்டி வேணுமோ அவ்வளோ தொட்டிலையும் மண் நிரப்பி தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ மண் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் கோதுமையை அதை ரெடி பண்ணலாம். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கோதுமை தேவையோ, உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் தொட்டி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கோதுமையை எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது. இந்த கோதுமையை நல்லா சுத்தமான தண்ணியில் ஊற வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 12 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் இதை நம்ம முளை கட்டணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல சாஃப்டான துணி எடுத்து
அதில் அதில் நல்லா தண்ணி தெளித்து விட்டு ஈரம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச கோதுமை எடுத்து அதில் வச்சு நம்ம நல்லா டைட் பண்ணி கட்டிட்டு எங்காச்சும் ஒரு மறைவான இருட்டான இடத்துல வச்சிட்டிங்கன்னா அது நல்லா முளைச்சி வந்துடும். அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இப்போ அந்த முளைக்கட்டின அந்த வேறு முளைச்சி வந்த கோதுமை எடுத்து இப்போ நம்ம மண்கலவையில் வைக்க போகிறோம். அதுக்கு அந்த தொட்டிக்கு தேவையான கோதுமை எடுத்து லைட்டாக இப்படி மேலால் பரப்பி விடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான மண்ணை தூவி விடுங்க. அந்த கோதுமை வெளியிலையும் தெரியக்கூடாது, அதே சமயம் ரொம்ப ஆழமாகவும் விதைச்சிடக்கூடாது. நம்ம ஆழமாக விதைச்சிட்டோம்னா அந்த கோதுமை முளைக்காமல் போயிடும், இல்லாட்டி அழுகி போயிடும், இல்லாட்டி அந்த செடி வராது. இதுக்கு என்னென்னா அந்த கோதுமை வந்து நம்ம நெட்டும்போது அது மண்ணுக்குள்ளேயே நல்லா இலையெல்லாம் டெவலப் பண்ணி அது மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணும். நீங்கள் ஆழமாக புதைச்சிங்கன்னா அந்த இலை மேலே வர முடியாமல் அதனால் தனக்குத்தானே உணவு தயாரிக்க முடியாமல் அந்த விதை அழுகி போயிடும், இல்லாட்டி அந்த செடியே இறந்து போயிடும். அதனால் நீங்கள் ரொம்ப ஆழமாக புதைக்கக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம கோதுமையை மண்ணில் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு உடனே தண்ணியை தெளித்து விட்டுறணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, தண்ணியை தெளித்து தான் விடணுமே தவிர ஊற்றக்கூடாது. தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அந்த விதையெல்லாம் அங்கே இங்கேயும் ஆடும்போது அந்த முளைச்சி வந்துக்கிறது வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால் எப்போவுமே லைட்டாக தெளித்து விட்டுருங்க. இல்லாட்டி வாட்டர் பாட்டிலில் நிறைய ஹோல்ஸ் போட்டு ஒரு ஷவர் மாதிரி அதுக்கு தண்ணியில் தெளித்து விட்டுருங்க. இப்படி தண்ணி தெளித்ததுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக தண்ணி விட வேண்டாம், சாரி தண்ணி தெளிக்க வேண்டாம். அதுக்கு அடுத்த நாள் வந்து காலையில் ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு நேரம், அப்படி ரெண்டு நேரம் தண்ணி தெளிக்க வேண்டியதாக இருக்கும். இப்படி நீங்கள் தினமும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீட் கிராஸ் வந்து கோதுமை புல் வந்து நல்லா அழகாக வளர்ந்துட்டே வரும். எட்டாவது நாள் பார்த்தீங்கன்னா அதை நாம் ஜூஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எட்டு நாளுக்கு மேலே வளர விட்டோம்னா அது 5 இன்ச்சுக்கு மேலே உயரமாக போயிடும். அந்த 5 இன்ச்சுக்கு மேலே போச்சுன்னா அது ஒரு சத்துமே இல்லை, அது வேஸ்ட்டு. அதனால் 5 இன்ச்சுக்கு குறைவாகவே வளர்த்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் கோதுமை புல் பற்றியும் கூடவே அந்த கோதுமை சாறை பற்றியும் நிறைய விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டிப் என்னென்னா, இந்த கோதுமை ஜூஸ் வந்து நம்மளோட சிறுநீரக பிரச்சனையை சால்வ் பண்ணிடும். அந்த நம்ம கிட்னியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த இந்த வீட் கிராஸ் ஜூஸ் நம்ம குடித்தோம்னா அந்த பிரச்சனை எல்லாமே இது சரி பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு பவர் இந்த கோதுமை புல்லுக்கு இருக்குது. அதனால் நீங்களும் இந்த கோதுமை புல்லை வீட்லேயே வளர்த்து இந்த ஜூஸை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ், வி ஹரிகிருஷ்ணா சைனிங் ஆஃப். பை ஃப்ரெண்ட்ஸ்.